கிரீட்டிங்ஸ் ஆல், வெல்கம் டு அப்டேட் ஃபார்ம் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லேட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புதுசாக வந்து ஒரு சிக்கல் வருது. ஸோ என்ன சிக்கல் அப்படிங்கிற பற்றி பார்க்க போறோம். ஸோ லேட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னா, டேரெக்டாக வந்து தேர்ட் செமஸ்டர் ஜாயின் பண்ணியிருப்பார், வேறு டிஃபார்ம் முடிச்சிருப்பாரு. ஸோ தேர்ட் செமஸ்டர் எப்போ எக்ஸாம் எழுதுவாங்களோ அவங்களுடைய எக்ஸாம் எழுதுவார், அவங்களுடைய ஃபோர்த் செமஸ்டர் போனால் ஃபோர்த் செமஸ்டர்லேயே போயிருவார். ஸோ இவருக்கு வந்து மொத்தம் 3 வருஷம் படிப்புங்கிறது எல்லாத்துமே தெரியும் பிஃபார்ம் பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து தேர்ட் செமஸ்டர் உள்ளே போயிட்டாங்கன்னா தேர்ட் செமஸ்டர் கூட படிப்பார், தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுவார். பட் இந்த வருஷம் வந்து நடக்கல அந்த மாதிரி. ஏன்னா தேர்ட் செமஸ்டர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து அவங்க கூட வந்து டேரக்ட் செகண்ட் இயர் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னா, அசம்ஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் எப்போ எக்ஸாம் எழுதுவாங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஒரு டிசிஷன் வரப்போகுது, கொஞ்சம் தானே கேப் தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட, நம்ம வேறுனே தேர்ட் செமஸ்டர் முடிச்சு எல்லாருமே வந்து ஃபோர்த் செமஸ்டர் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சப்போ மறுபடியும் வந்து தேர்ட் செமஸ்டர் எடுத்து படிச்சுட்டு அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோர்த் செமஸ்டர் படிக்கணும். ஸோ இதனோட ப்ராக்டிக்கல்